அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். சமீபத்தில் திருமணமாகி 2 வருஷம் கடந்த நபர் ஒருத்தர் வந்து கவுன்சிலிங்காக வந்தார். அவருடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, என்னுடைய மனைவிக்கு இல்லற வாழ்க்கையில் ஈடுபாடே கிடையாது. நான் எப்போ நெருங்கினாலும் அவங்க வந்து விலகி விலகி போகிறாங்க. இதனால் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். அவர்கிட்ட கேட்கும்பொழுது, என்னுடைய பர்சனல் லைஃப், அதாவது செக்ஷுவல் லைஃப் வந்து நல்லாவே இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. எத்தனை நாளைக்கு ஒரு முறை அப்படின்னு கேட்டால், 3 நாளைக்கு 1 முறை, 4 நாளைக்கு 1 முறை நான் செக்ஸ் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரி, ஓகே, 3 நாளைக்கு 1 முறை, 4 நாளைக்கு 1 முறைனா நான் நார்மல் தானே, ஏன் அப்புறம் உங்கள் மனைவிக்கு வந்து செக்ஸ் ஆசை இல்லாமல் போச்சுன்னு கேட்டபோது, தெரியல, அவங்க வந்து நான் எப்போ போனாலும் விலகி விலகி போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப அவங்க மனைவியை கவுன்சிலிங்க்கு அழைச்சு அவங்கள்ட்ட பேசும்போது தான் ஒரு விஷயம் தெரிஞ்சது. அந்த நபர் ஒரு செக்ஷுவல் ஆக்டிவிட்டியை வித்தின் 2 to 3 minutes முடிச்சிடுறாரு. எனக்கு வந்து அதை முழுசாக என்ஜாய் பண்ண முடியல, குறைஞ்சபட்சம் ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம்னா கூட பரவாயில்ல, அவர் பாட்டு வராரு, எனக்கு வலிக்குதா வலிக்கலையான்னு கூட கேட்கறதில்ல, அவர் பாட்டு வராரு, அவருடைய வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிடுறாரு, இதனால எனக்கு வந்து வலியும் வேதனையும் தான் மிஞ்சுது அப்படின்ட்டு. அப்போதான் அந்த நபர்கிட்ட திரும்ப கவுன்சிலிங் இது பண்ணும்பொழுது, ஆமாம் டாக்டர், நான் எப்பயுமே வந்து 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் எல்லாமே முடிச்சிருவேன் அப்படின்ட்டு. ஒரு பெண்ணுக்கு உணர்ச்சி உண்டு அப்படின்றத வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு தலைவாழை இலை போட்டு அதில் கூட்டு, பொரியல், ஊறுகாய், அப்பளம், ரசம், பத்தக்குழம்பு, அது இதுன்னு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வகையான வெரைட்டிகள் வந்து உண்டு. அத்தனை வெரைட்டியும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணிவிட்டு முழு இலையை காலி பண்ணாதான் நமக்கு வந்து ஒரு முழு திருப்தி கிடைக்கும். அதை விட்டுட்டு எடுத்த உடனே நான் தயிர் சாதம் மட்டும் எனக்கு போடுக்கேன்னு பெரிய இலையில் தயிர் சாதத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு 1 நிமிஷத்தில் எந்திரிச்சு வர்றதுனால என்ன யூஸ்? சமைச்சவங்களுக்கு மனக்கஷ்டம்தான் மிஞ்சும். உங்களுடைய தேவைகள் அப்படின்றது மட்டுமே அங்கே வந்து பெரிய விஷயம் கிடையாது, அவங்களுடைய தேவைகள், அதாவது தலைவாழை இலையில் தலையிலிருந்து பாதம் வரை என்னென்ன இருக்கோ அத்தனை உணவுப் பொருட்களையும் முழுசாக ரசித்து ருசித்து டைம் எடுத்து சாப்பிட்டு கடைசியில் நீங்கள் தயிர் சாதம் போட்டு சாப்பிட்றீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இப்போ அந்த பெண்ணுக்கு எவ்வளவு எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும், இவர் வந்து 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் எல்லாமே முடிச்சுட்டு போகும்பொழுது அந்த பெண் உணர்ச்சி தூண்டப்பட்டு என்ன, அந்த உணர்ச்சி ஃபுல்ஃபில் ஆகாமல் ஒவ்வொரு முறையும் எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தோடு முடியும் பொழுது அந்த பெண்ணுக்கு இயற்கையாகவே ஒரு வெறுப்புணர்வு வருது. எதில்? உடல் உறவில். இப்போ உண்மையான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய பிரச்சனை தான் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த பெண்ணுக்கு உடல் உறவில் விருப்பம் இல்லை அப்படின்றதெல்லாம் கிடையாது, இவருடைய செய்கையினால் அந்த பெண்ணுக்கு உடல் உறவில் வெறுப்பு ஏற்பட்டுடுச்சு. இப்போ ட்ரீட்மெண்ட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு தான். அவருக்கு ஃபுல்லாக கவுன்சிலிங் கொடுத்து அவர் அந்த கவுன்சிலிங் மெத்தடை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நல்ல ரிசல்ட் இருந்து இன்னைக்கு அந்த தம்பதிகள் ஒரு குழந்தையோட சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ முன்னாடி என்ன இருக்குன்றத முழுசாக பாருங்கள், டைம் எடுத்துக்கோங்க, எது ஒன்றும் அவசரப்படாதீங்க, நின்று நிதானமாக பண்ணுங்கள். ஒரு பெண்ணுக்கு வந்து உணர்ச்சியை ஏற்படுத்தணும் அப்படின்னா அது அந்த நேரத்தில் மட்டும்தான் அப்படின்றதெல்லாம் கிடையாது. காலைல நீங்கள் ஆஃபீஸ் கிளம்புறீங்க, ஆஃபீஸ்க்கு கிளம்பும் பொழுது ஒரு கட்டி பிடிச்சி ஒரு ஹக்கு, ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண ஒரு ஹக்கு அது போதும். ஈவினிங் ஆஃபீஸ் விட்டு வரீங்க, வந்த உடனே ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு ஒரு டீப் கிஸ், அதுக்கப்புறம் டின்னருக்கு முன்னாடி எகெயின் ஒரு சஸ்பென்ஸா, அவங்க எதிர்பார்க்காத நேரத்தில் எகெயின் ஒரு பேக் சைட்லேருந்து ஒரு ஹக்கு, ஒரு நெக்கில் வந்து ஒரு டீப் கிஸ். இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு வந்து எப்போ அந்த சந்தர்ப்பம் வரும் அப்படின்னு வெயிட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வளர ஆரம்பிச்சிடும். அப்படி வளர ஆரம்பிக்கும் பொழுது அவங்க மனசுலையும் சரி உடம்பு ரீதியாகவும் சரி அவங்க வந்து ஒரு முழு எக்ஸ்பெக்டேஷனோடு அவங்க வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் அவங்க வந்து வேலையை சீக்கிரம் முடிச்சுட்டு வரலாம், அல்லது குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வரலாம், என்ன
ஒரு புது ட்ரெஸ் போட்டுட்டு வரலாம், யூஸ்வலாக நைட்டி போகிறாங்கன்னா சாரி கலெக்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டிமுலேஷன் ஆக்டிவிட்டீஸ். இந்த ஸ்டிமுலேஷன் ஆக்டிவிட்டீஸ் வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணுறீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அப்படின்றத வந்து அவங்களுக்கு நீங்கள் மறைமுகமாக சொல்கிறீங்க. அப்போது அவங்களும் மறைமுகமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. இப்போ ஆஸ் யூஷுவல் வேலையை முடிச்சுட்டு அவங்க டயர்டாக வருவாங்க, வேர்வை ஸ்மெல்லு, நீங்கள் ஹக் பண்ணுவீங்க, அதனால் வந்து ரெண்டு பேருக்கு மூட் ஸ்பாயில் ஆகலாம். பட் இதுவே இந்த மெத்தடில் ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் மார்னிங்லேருந்தே அந்த ஆக்டிவிட்டீஸ் ஆரம்பிக்கும் பொழுது அந்த பொண்ணுக்கு வந்து ஓகே இன்னைக்கு இவர் ரெடியாக இருக்காரு, நாம் ரெடியாக இருக்கணும் அப்படின்ட்டு மனசில் ஒரு உத்வேகம் வரும், ஒரு ஆசை வரும், நம்ம ரெடியாக இருக்கணும். என்ன பண்ணலாம், ஒரு ஸ்பெஷல் மீல் ரெடி பண்ணலாம், ஒரு ஸ்பெஷல் டின்னர் ரெடி பண்ணலாம், பூ வாங்கலாம், ஸ்வீட் வாங்கலாம். அவங்கள அவங்க ரிஃப்ரெஷ் பண்ணிப்பாங்க, ஒரு ஃப்ரெஷ் குளியல் அல்லது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குளியல். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்க பண்ற அந்த ஒரு சின்ன சின்ன தப்புனால அவங்க மேல பழிய போடுறதுன்றது வந்து நியாயம் கிடையாது. ஸோ அவங்கள ஸ்டிமுலேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க உங்களை மாத்திக்கோங்க. திரும்ப சொல்றேன், தலவாழை